வணக்கம். நாளைக்கு டெட் எக்ஸாம், எல்லாருமே டென்ஷனாக இருப்பீங்க. டென்ஷன் இல்லாமல் எழுதி எல்லாருமே ஸ்கோர் கார்டு வாங்குறதுக்கு கற்கணித தமிழ் மூலமாக ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் வந்து பெஸ்ட்டாக எழுதி எக்ஸாமில் ஸ்கோர் கார்டு வாங்குறதை விட ஸ்மார்ட்டாக எப்படி எக்ஸாம் எழுதலாம், ஸ்கோர் கார்டு வாங்கலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ எல்லா சப்ஜெக்ட்லையும் நம்ம மார்க்ஸ் வாங்குறத விட ஒரு சப்ஜெக்ட்டில் அதிகமாக மார்க் வாங்கினா கூட அடுத்ததுல கொஞ்சம் கொஞ்சம் மார்க் வந்தால் கூட நம்மளால் கண்டிப்பாக ஈஸியாக நல்லா ஸ்கோர் வாங்க முடியும். அதில் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் வந்து கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளையும் எந்த கேள்விகளுக்கு தமிழ் எக்ஸாம்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தொகுத்து போட்டிருக்கோம். அதோட லிங்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்டரில் நீங்கள் கடைசி நாள் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ரீகால் பண்ணலாம். ஏன்னா இதில் தான் அதிகமாக கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக ஸ்கோர் கார்டு வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா அணிலக்கணம். அணிலக்கணம் சம்பந்தமாக எப்போதுமே ஒரு கேள்விகள் வந்து கேட்கப்பட்டு வருது. ஒரு குரல் கொடுத்து இது எந்த வகை அணி, அதுக்கப்புறம் வந்து இந்த அணியினுடைய வேறு பெயர் என்ன, அப்புறம் இந்த அணி இலக்கணம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டு வருது. அது புது புக்ஸ் சம்மந்தமாக நிறைய இந்த தீவகணி இதெல்லாம் வந்து என்னன்னா புது புக்கில் உள்ள அணி தான். அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அது உதவியாக இருக்கும். நாங்கள் அதை லிங்க் கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நூல் மற்றும் நூலாசிரியர். நிறைய செய்யுள் இருக்குது. ஒவ்வொரு செய்யுள்லேயும் நூலாசிரியர் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் அவர் எழுதின நூல்கள் என்ன அப்படிங்கிற பேரையும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதிலிருந்து தான் நம்மளை வந்து கேட்டால் தான் ஒரு டெஸ்ட் பண்ணி நிறையா கேள்விகள் கேட்பதற்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து என்னென்னா இந்த நூலாசிரியரை பற்றியும் வந்து கேட்கலாம். இவர் எந்த ஊரில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நூலாசிரியர் குறிப்புகள் வந்து கேட்குறாங்க. அண்ட் மூணாவது வந்து என்னென்னா இலக்கண குறிப்புகள். அதுவும் வந்து என்னென்னா கேட்குறாங்க. இலக்கண குறிப்புகள் ஒவ்வொரு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அது வந்து என்ன வகையான இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து நிறைய அளபடையில் சம்மந்தமாக நிறைய கேட்குறாங்க. அப்புறம் உவமை உருவகம் அது சம்மந்தமாக நிறைய கேட்குறாங்க. அண்ட் அடுத்தது வந்து என்ன வாக்கிய வகை, உடன்பாட்டு வாக்கியம், செய்வினை வாக்கியம், செயற்பாடு வாக்கியம் இது எல்லாத்தையும் சம்மந்தமாக கேட்குறாங்க. கண்டிப்பாக அதுலேயும் வந்து ஒரு கேள்விகள் ஏற்கப்படுது. அறிஞர்களின் கருத்து, ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு இது வந்து எந்த அறிஞர் வந்து சொன்னாங்க, யார் வந்து எந்த தமிழ் அறிஞர் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து வந்து கேட்குறாங்க. இல்லை இது யார் யாரிடம் கூறியது அந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரி உள்ளதை வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டோம்னா நமக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வகைகள், எல்லா இலக்கணத்துக்கும் இப்போ வினாவாக இருக்கட்டும் விடையாக இருக்கட்டும் இது எத்தனை வகைப்படும், அது எத்தனை வகைப்படும், பொருட்கள் எத்தனை வகைப்படும், அந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கணத்துக்கும் எத்தனை வகைகள் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் திருக்குறள், திருக்குறள் சம்மந்தமாக வந்து என்னென்னா நைன்த்து புக்கில் வந்து திருக்குறள் சம்மந்தமாக எல்லாத்தையுமே பற்றி தொகுத்து நிறையா வந்து இந்த குறளை இத்தனை அடிகள் இருக்குங்கிறத தவிர ஒரு ஒரு வார்த்தை எத்தனை இதில் இருக்குது, திருக்குறளில் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி திருக்குறள் சம்மந்தமாகவே ஒரு பெரிய பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா திருக்குறளில் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால திருக்குறள் சம்மந்தமான கேள்விகள் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது புறத்தினை. புறத்தினையிலையும் வந்து அந்த ஒரு பாக்ஸ் கும்பிட்டுருக்கீங்களா, புறத்தினையோட பாக்ஸ் நாங்கள் ஒரு லிங்க் கூட கொடுத்துருக்கோம். அது வந்து சம்மந்தமான கேள்விகள் வந்து கேட்கப்படுது. இது வந்து எந்த திணைக்குரிய விலங்கு, ஏர்கோட்படை வந்து எதில் எந்த திணையில யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அந்த பாக்ஸ் சம்மந்தமான கேள்விகள் கண்டிப்பாக கேட்கப்பட்டே வருகிறது. அண்ட் கடைசியாக வந்து என்னென்னா சொல்லும் பொருளும், அதாவது என்னென்னா ஒரு வார்த்தையோட மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி, ஒரு வித்தியாசமான ஒரு மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் நம்மளால் வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற முடியும். மீதி உள்ளதுலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படித்தாலே கண்டிப்பாக நம்ம எல்லாராலையுமே ஸ்கோர் கார்டு வாங்க முடியும். சந்தோஷமாக போங்க, டென்ஷன் இல்லாமல் போங்க, எந்த பதட்டமும் ஆகாதீங்க. கண்டிப்பாக நாளைக்கு வெற்றியோடு திரும்புங்க. உங்களுக்கு உங்கள் வெற்றியை எதிர்நோக்கி கற்க இணைய தமிழுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.